Hi friends, welcome back to Prabhu Yum YouTube channel. Today நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ফুল டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது Telegram குரூப்பில் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பார்த்தினா அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ வாங்க நாம வீடியோக்குள் போகலாம். சோ பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் உட்பட ஐந்து விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 30 மார்ச் 2021. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. சோ வாங்க நாம டீடைலா பார்க்கலாம். So guys, this is the official notification. So in the வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம் இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைத்தல் மற்றும் உற்பத்தி நிறுவனம் காஞ்சிபுரம் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது எங்க இருக்கு நம்ம தமிழகத்தில் தான் இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 26 பிப்ரவரி 2021 அன்று பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கமிஷன்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 56100. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 35400 ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கமிஷன்களும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பரிண்டென்டென்ட் இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 35400 மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 21700 எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2 ஓபிசிக்கு 2 எஸ்சிக்கு 1 இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1 இஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 1 வந்து கொடுத்துருக்காங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் சிஎஸ்சி மெக்கானிக்கல் ஃபிசிக்ஸ் இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 21700 6 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 1 வேகன்சி ஓபிசிக்கு 1 வேகன்சி எஸ்சிக்கு 1 வேகன்சி எஸ்டிக்கு 1 வேகன்சி இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐந்து விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஇ பிடெக்ல பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஃபீல்டு வந்து முடிச்சிருக்கணும். 8 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்இ எம்டெக் முடிச்சுட்டு 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங் ரிலவன்ட் ஃபீல்டு வந்து முடிச்சிருக்கணும். 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பரிண்டென்டென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டீம் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். 6 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரியை முடித்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் ஒவ்வொரு ஸ்டீம் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடி இன்ஜினியரிங் ஆர் ஐடிஐ வித் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஐடிஐ பீட்டர் பிஸ்னஸ்ட் வித் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஆர் ஈக்குவலன். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 வயது வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு இரண்டு முறை ரீட் பண்ணிக்கிடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடி யூஆர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் மோட் ஆஃப் செலெக்ஷன், ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி அண்டு பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது, நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/3/2021. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். ஸோ மஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும்.